ஐஸ்டோர்ல இருக்கோம். ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் பார்த்துருக்க தென்கடல் மீனவன் நான் உங்களோட சாபு. மீன் பிடிக்கிறதுக்காக நம்ம இழுவ முடியை போட்டு கிட்டத்தட்ட 2 மணி நேரம் இழுத்ததுக்கப்புறமா இப்போ வலையை பிடிக்க போகிறோம். பொதுவாகவே வந்து வலையை பிடிக்கும்போது வந்து இந்த போயா எல்லாம் தண்ணியில் ஓடி கிடந்துச்சுன்னு அப்படின்னா இன்றைக்கி நமக்கு நிறைய மீன் கிடச்சிருக்கு அப்படின்றத அதை வச்சே நாங்கள் கணிச்சுப்போம். இல்லை இந்த போயா எல்லாம் மிதந்தே வந்துச்சு அப்படின்ட்டா ஓரளவுக்கு சுமாராக தான் நமக்கு மீன் கிடச்சிருக்கு அப்படின்னு நினச்சி தான் நாங்கள் வலையை இழுக்க ஆரம்பிப்போம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா போயா வந்து தண்ணியில் ஓடி போய் கிடக்கும்போது வந்து அதை பார்த்ததுமே ரொம்ப சந்தோஷமாக எல்லோரும் ஃபாஸ்ட்டாக இழுக்க ஆரம்பிச்சிருவோம். மற்றபடி இந்த மாதிரி போயா ஓடாமல் இருக்கும்போது வந்து அதை பார்த்தமே கொஞ்சம் அப்படியே டல்லாகி சரி என்ன தான் மீன் கிடக்குன்னு பார்ப்போமே அப்படின்னு இழுக்க ஆரம்பிச்சிரும். வலையை வந்து ஸ்டார்டிங்கில் தான் இழுக்கும்போது வந்து அந்தளவுக்கு டைட்டாக வரலை, அப்போவே தெரிஞ்சுக்கிடுச்சு அப்போ மீன் ரொம்ப குறைவாக கிடக்குது அப்படின்ட்டு. சரி என்ன மீன் கிடக்குது அப்படின்றத பார்க்கலாமே அப்படின்ட்டு நாங்கள் வலையை ரொம்ப ஃபாஸ்ட்டாக இழுக்க ஆரம்பித்தோம். அப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு மேக்ஸிமம் கிடச்சிருக்கிற மீன் எல்லாமே வந்து பஃபர் ஃபிஷ்ஷுங்க. பஃபர் ஃபிஷ்ஷுங்கிறது வந்து முள்ளம்பேத்தன்னு சொல்லுவோம். அதோ பஃபர் ஃபிஷ்ல நிறைய வகை இருக்குது, ஆனால் நமக்கு கிடச்சது பார்த்திங்கன்னா அந்த முள்ளம்பேத்த தான் அதிகமாக கிடச்சிருக்கு. அது கூடவே நல்ல மீன்களும் கிடச்சிருக்கு. ஆனால் நம்ம வலை போட்டு கிட்டத்தட்ட 2 மணி நேரம் ஆச்சு இல்லை, அப்போ ஸ்டார்டிங்லேயே பட்ட மீன் எல்லாம் இந்த முள்ளம்பேத்த கூட கிடந்து வரும்போது ரொம்ப ரொம்ப டேமேஜாக கிடக்கும். சரி அந்த மீனை மேலே எடுத்து நம்ம தட்டி தான் பார்ப்போமே என்ன மீன்லாம் கிடச்சிருக்கு அப்படின்றத. நீங்களே பார்த்துருப்பீங்க நம்ம தட்டின மீனில் வந்து கிட்டத்தட்ட முக்காவாசி எல்லாமே வந்து பஃபர் ஃபிஷ்ஷாக தான் கிடக்கு. அது கூடவே தான் நல்ல மீன்களும் கிடக்குது. நல்ல மீனில் வந்து நமக்கு அயில மீன் கிடக்கு, அதுக்கப்புறமா கொழுவாலை, அப்புறம் உன்னிமேரி, அப்புறம் சீடி மீன், அப்புறமா பார்த்திங்கன்னா நிறையா வங்கட மீனும் கிடக்குது, அப்புறம் நண்டு 1-2 நண்டு கிடச்சிச்சுங்க. இந்த பஃபர் ஃபிஷ்ஷை தனியாக எடுக்கணும். அதுக்கப்புறமா இந்த நல்ல நல்ல மீன் எல்லாத்தையுமே எத்தனை வெரைட்டி இருக்கோ அது எல்லாத்தையுமே தனித்தனியாக பிரிச்சுக்கிட்டு கிடச்ச மீனை உடனே வந்து ஐஸ் பண்ணணும். ஏன்னா ஏற்கனவே வந்து அந்த மீன் ரொம்ப டேமேஜ் ஆகிடுச்சு, அப்போ இன்னும் லேட் ஆகணும்னா இன்னும் ரொம்ப டேமேஜ் ஆயிரும். ஸோ உடனே வந்து நம்ம இப்போ ஐஸ் பண்ண போகிறோம். நம்ம ஐஸ் ஸ்டோரில் நின்றுருக்கோம். நமக்கு வந்து இந்த பாடு வந்து மீன் எவ்வளோ கிடச்சி நீங்களே பார்த்துருவீங்க, ரொம்ப 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 குறைவு. நிறைய பஃபர் ஃபிஷ் தான் கிடச்சிச்சு, அந்த பேத்த மீன் அதை வந்து உள்ளே ஐஸ் போட்டிருக்காங்க. இப்போ நம்ம அப்படி ஐஸ் ஸ்டோரில் இருக்கிற எல்லா மீனையும் உங்களுக்கு காமிச்சறேன். கிடச்ச மீன் எல்லாத்தையுமே தனித்தனியாக நம்ம பிரித்து இப்போ ஐஸ் ஸ்டோருக்குள்ளே இறக்கியாச்சு. இங்கே வந்து ஒரு 5 பேர் இப்போ இறங்கியிருக்காங்க இந்த மீனை வந்து இப்போ ஐஸ் போடுறதுக்காக. நிறைய பேர் வந்து நம்ம வீடியோவில் கமெண்டில் கேட்குறது என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மீனை வந்து ஐஸ் போடுறதை காமிங்க அப்படின்றத கேட்டாங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் 7 நாள் 8 நாள் கடலில் தங்கி பிடிச்சிட்டு வரீங்களா, அந்த மீனை நீங்கள் ஃபார்மலின் கலக்குறீங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்குறீங்க. ஸோ ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக தான் இந்த வீடியோ நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். நீங்கள் பாருங்கள், ஸ்டோரில் வந்து வெறும் ஐஸை மட்டும் வச்சுருந்தால் நாங்கள் இந்த மீனை ஃப்ரெஷ்ஷாக கரைக்கி கொண்டு வந்து சேர்க்குறோம். அதுக்கு வந்து ஒரு டைமிங்லாம் இருக்குது. மீனை வந்து பிடிச்சதுமே உடனே உடனே வேலை பார்த்து அந்த மீனை நாங்கள் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டோருக்குள்ளே இறக்கி அதை ஐஸ் வச்சு நாங்கள் கரைக்கி கொண்டு வந்து சேர்க்குறோம்.
அதுக்காக நாங்கள் பிடிச்ச எல்லா மீனையுமே வந்து கரையில் ஃப்ரெஷ்ஷாக கொண்டு வந்து சேர்ப்போம்னா அப்படி கிடையாதுங்க. மொதல் ஒன்று ரெண்டு நாள் பிடிக்கிற மீன் வந்து கண்டிப்பாக டேமேஜ் ஆகிருக்கும். அப்படி அந்த டேமேஜ் ஆன மீனை வந்து கரையில் வந்ததுமே அதை தனியாக ஒதுக்கி அதை கோழி தீவனத்துக்கு விட்டுருவோம். அது போக ரொம்ப ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மீனை தான் ஏலத்துக்கு கொண்டு வருவோம். அதை வந்து எல்லா வியாபாரிகளும் ஏலம் கட்டி எடுத்து அதை எல்லா கடைகளுக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ மூலமாக உங்கள் டவுட் எல்லாம் கிளியராக இருக்குன்றதை நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இது மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு. இன்னொரு சூப்பரான ஒரு ஃபிஷிங் வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். டாடா பை மக்களே.